ஆக மொத்தம் இந்த வீடியோல நம்ம பிரிமிட்டிவ் மெத்தட்ல ஃபிஷ் ஹன்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் குக் பண்ண போறோம். உள்ள போடா, உள்ள போஷனா. வேற லெவல்ல இருக்குப்பா. கொலை பண்றதா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டாக்ஸ் பேஷக் சேனல். நான் உங்கள் அசோக் குமார். இன்றைக்கி நம்ம விளாக் வீடியோவில் ஒரு வேறு லெவலான தரமான விஷயம் தான் பண்ண போகிறோம். என்னதுன்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய மெத்தடில் ஃபிஷிங் பண்ணியிருப்போம், பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான சிம்பிள் மெத்தட் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரொம்பவே பழங்காலத்தில் யூஸ் பண்ண ஃபிஷிங்கை ட்ரை பண்ண போகிறோம். அது கூடவே இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பிடிச்ச ஃபிஷ்ஷை நம்ம குக்கும் பண்ண போகிறோம். ஆக மொத்தம் இந்த வீடியோவில் நம்ம பிரிமிட்டிவ் மெத்தடில் ஃபிஷ்ஷை ஹன்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் குக் பண்ண போகிறோம். ஃபிஷிங் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கனகநேரியில் தான் இருக்கோம். பாருங்க, காலங்காத்தாலே சன்செட் எப்படி இருக்குன்ட்டு, வேற லெவலில் இருக்கு கிளைமேட்டு. ஆனால் என்ன, மீன் தான் மாட்டுமான்னு தெரியல. காலங்காத்தால மீன் மாட்டுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஏதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். சரி, நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை செஞ்சுட்டு வந்துடுவோம். ஒரு வழியா மீன் பிடிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்டை நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்க, இதுதான் நம்ம எக்யூப்மெண்ட். ஒண்ணு இல்ல, ஒரு மாப் குச்சில நான் கத்தியை கட்டி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா பழங்காலத்துல ஸ்பேர் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லு. தமிழ்ல தெரியல, வேணா நம்ம கத்திகோல் ஃபிஷிங்னு நேம் வச்சுப்போம். சூப்பரா இருக்கா பேரு. இப்ப நம்ம எப்படி மீன் பிடிக்க போறோம்னா, மீன் இப்படி நிறைய வரும் ஏரியில. அது வரும்போது நம்ம கரெக்டா பார்த்து ஃபோகஸ் பண்ணி குத்துறோம்னா மீன் வந்து இந்த முனையில வந்து மாட்டிக்கும். நீ குத்தினா மாத்துமா? குத்தினா மாட்டுமா என்னன்னு தெரியல. ஆனா காட்டுவாசிங்கன்னா நிறைய பேர் இது மாதிரி தான் பழங்காலத்துல மீன் பிடிச்சிருக்காங்க. நம்மளும் இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ண போறோம். ஆனா இந்த ஃபிஷிங் மெயினே வந்து நம்ம தண்ணியில இறங்கி பிடிக்கணும். இங்க வேற ரொம்ப ஆழமா இருக்கிறதால என்னால இறங்க முடியுமான்னு தெரியல. சப்போஸ் இங்க இறங்க முடியலனாலும் நம்ம உஷாரியில போயிட்டு இறங்குவோம். இங்க வந்து நம்ம ஓரத்திலே சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதாவது மீன் மாட்டுதா மாட்டுல, ஏதாவது மீன் மாட்டுதா மாட்டலையான்னு சொல்லிட்டு. ஓகே, வாங்க போயிட்டு பிடிப்போமா. A few moments later. உள்ள போடா, உள்ள போஷனா. டேய் ஆறடா, போ உள்ள. நீச்சலும் தெரியல, என்ன விளையாடுறா? அப்ப எப்படிடா மீன் பிடிப்பா? அன்பா, இதோ பாருங்க ஆழம் எவ்வளவு தூரம் இருக்குன்ட்டு. இதோ பாருங்க, இவ்வளவு தூரத்துக்கு வேற ஆழம் இருக்கு. இறங்கறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. டேய், காலையும் எடுக்க முடியலடா, காலு சேர்த்து நல்லா மாட்டிக்குச்சுடா. அப்ப நல்லா ஃப்ரெஷ் பண்ணு, ஃப்ரெஷ் ஃப்ரெஷ். காலை எடுக்கிறதே இங்க ரிஸ்கா இருக்கு. ஏதாவது மீன் வருமா? மீன் இருக்கிற மாதிரியே தெரியலையே. தண்ணியில வந்து மீன் இருக்கிறது தெரியணும், இங்க மீனே தெரியல. என் கண்ணு ஃபுல்லா குப்பை தான் தெரியுது. எப்பா இந்த சேத்துல நடக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நண்பா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மீனே சுத்தமா தெரியல. அங்க பாருங்க, ஃபுல்லா பூச்சி மட்டும்தான் தெரியுது, மீனே நம்ம கண்ணுக்கு தெரியல. அதனால நம்ம இங்க ட்ரை பண்ணாம கொஞ்ச தூரம் தள்ளி போயிட்டு அங்க ஏதாவது மீன் மேயுதான்னு பாப்போம். சரி, வாங்க போலாம். A few inches later. நண்பா, இப்ப நம்ம கொஞ்ச தூரம் தள்ளி வந்து ட்ரை பண்றோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா குப்பை தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது, மீனே தெரியல. ஐ திங்க் மீன் எல்லாம் செத்துருச்சா இல்ல மீனே இல்லையான்னு தெரியல. ஏன்னா இப்பதானே இந்த ஏரி வந்து தூர் வாரி விட்டாங்க, அதனால மீன் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. பாப்போம், சும்மா நம்ம மேலோட்டமா பாப்போம். ஆனா எனக்கு என்னமோ எந்த மீனும் இல்லாத மாதிரி தான் தோணுது. பாத்துட்டே இருப்போம், வாங்க. Meanwhile, மீனே கண்ணுக்கு தெரியல, ஏன்னா தண்ணி வந்து கிளியராகவே இல்லை, ஒரே அழுக்கா இருக்கிறதால மீனே சுத்தமாக கண்ணுக்கே தெரியல. அங்களுக்கு இந்த பூச்சி எதாவது சாப்பிட்டு பூச்சி கூட மாட்டேங்குது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, கடுப்பா இருக்கு. தெரிஞ்சுதா?
உஷ்டேரிக்கு வந்திருக்கோம். உஷ்டேரியோட அழக பாருங்களா, அவ்வளவு தூரம் சுத்தி அவ்வளவு தூரத்துக்கு தண்ணி தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:00 நம்ம காலைல கனகு நேரிக்கு போயிட்டு வந்ததுக்கே டைம் பார்த்தீங்கன்னா 10:00. அதுக்கப்புறம் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக நம்ம உஷ்டேரிக்கு தான் வந்திருக்கோம். பட் கனகு நேரியை கம்பேர் பண்ணும்போது உஷ்டேரி ஓரளவுக்கு பரவாயில்ல. தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது, ஆழமும் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் நம்ம தைரியமாக எவ்வளோ தூரம் வேணால் போயிட்டு மீன் பிடிக்கலாம். கனகு நேரியில் தான் நம்மளுக்கு மீன் மாட்டல, அட்லீஸ்ட் இந்த உஷ்டேரியிலேயாவது மீன் மாட்டுன்னு நினைக்கிறேன். மாட்டு தான் மாட்டலையோ, நம்பிக்கையோடு நம்ம போயிட்டு மீன் பிடிக்கலாம். நண்பா சரி வாங்க, நம்ம போயிட்டு மீன் பிடிக்கலாம். ஆழம் கம்மியாக இருக்கிறதால நம்ம தைரியமாக ரொம்ப தூரம் கூட போகலாம். வாங்க போகலாம். இந்த வேரெல்லாம் பார்க்க பாம்பு மாதிரியே இருக்கு, சுத்தமாக ஒன்றுமே தெரியலையே. ஆரம்பத்தில் ஏய் தண்ணியை கணக்காதுரா, நீ தான் அந்த மாதிரி பண்ணுறியா? ஆரம்பத்தில் தெரிஞ்சுது, இப்போ தண்ணியை குழம்பி குழம்பி சுத்தமாக தெரியல. என்ன தெரிகிறது அங்கே? இல்லை, ஏதோ நீந்திட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏய் பபுள்ஸ் எடுத்துடா. இங்கே எங்கே சொன்னா? இங்கே வந்தது. எதுவும் இல்லை. பாங்க இந்த வேலைண்ட பார்ப்போமா? வேணாண்ட ஏதோ வால் மாதிரி தெரியுதுடா. உங்களுக்கு தெரியுதா? நான் தெரியல, எனக்கு நல்லாவே தெரியுது. இன்னும் அசைது அது. பெரிய மீனுப்பா, ஜிலேபி மீன் மாட்டிருக்கு. ஏய் இன்னும் கூட அசைது பாருங்களா, வாயிலாம் அசைது, தெரியுதா உங்களுக்கு? இதோ பாருங்க, இவ்வளோ பெரிய கத்தி இறங்கியும் அதுக்கு இருக்கிற கொழுப்பு பாருங்க, இன்னும் வாயிலாம் அசையுது. என்ன பேசுற, என்னை குத்தி கொண்டுட்டாங்கன்ட்டு பேசுது போல. ஏய் சூப்பராக மாட்டியிருக்குப்பா இது, நான் கூட மாட்டாதுன்னு தான் நினச்சேன். பட் பரவாயில்ல, நம்மளுக்கு சூப்பராகவே மாட்டியிருக்கு. ஓகே நண்பா, நம்மளுக்கு ஒரு மீன் சூப்பராக மாட்டியிருக்கு. இதை வச்சுட்டு வேற ஏதாவது மீன் கிடைக்குதா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நிறையா மீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா கிட்ட இருந்ததுக்கே ஒரு மீன் கிடச்சிது. நம்ம தூரமாக ஆழம் போக போக இன்னும் நிறையா மீன் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இதை வச்சுட்டு நம்ம இன்னும் நிறையா ட்ரை பண்ணி பார்ப்போம். நண்பா இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணோம், நம்மளுக்கு ஒரு மீன் மாட்டுச்சு. அதனால் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அங்கே போயிட்டு பண்ணி பார்ப்போம், எதாவது மாட்டுதா இல்லையான்னு. அங்கே போவோம். சரி, நாங்கள் ஒரு மீன் இருக்குது. என்னடா இங்கே போகிற மீன் வந்துது? ஆமாம்ப்பா, அதோ பாருங்களா, கிட்டே ஒரு மீன் இருக்கு, செத்துருச்சு நினைக்கிறேன். கிடைச்சாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவோம். பாயசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவோமா? பக்கத்துலதான் இருக்கு, குத்திருவோமா? இத 1, 2, 3. அப்படியே தூக்குறேன் தூக்குறேன் அப்படியே தூக்குறேன். ஏதோ கண்ணாம்பினாலும் குத்தி வச்சிருக்கோம் இந்த மீனை. இது ஆக்சுவலாக நோய் வந்த மீன் நினைக்கிறேன், ஆக்டிவாகவே இல்லை. ஒரே குத்துக்கு வந்து தலைவர் ஆஃப் ஆகிட்டாரு. நான் என்னமோ இதை பெரிய ரவுடின்னு நினச்சேன், ஒரே அடியில் பொசுக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. பட் நம்ம போன வாட்டி பிடிச்ச மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருந்தது. அது ஆக்டிவாக ஆகிறாரா சொன்னவொடனே செதில் வந்து திறக்குது பாரா. ஆக்டிவ்னு சொன்னவொடனே செதில் ஆட்டுது பார்த்தியா? இது சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா. ஆனால் இது நோய் வந்த மீன் மாதிரியே எனக்கு இருக்குப்பா. தண்ணி கடியில் இருக்கிற ஃபஸ்ட்டு மீனே நான் கரெக்டாக குத்திட்டேன். ஆனால் இங்கே பக்கத்துலேயே இருந்த மீனை பாருங்கள், கண்ணா மீனாக குத்தி வாயெல்லாம் கீச்சு வச்சுருக்கேன். சாரி மீன், என்னை மன்னிச்சிக்கோ. வீடியோக்காக தான் உன்னை இது மாதிரிலாம் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. எரிவிடு, எப்படி ஒன்று சாப்பிட தான் போகிறோம். ஓகே வாங்க, நம்மளுக்கு ரெண்டு மீன் கிடச்சிக்குது. இதோடய நம்ம மீன் பிடிக்கிறத நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட நம்ம டைரெக்டாக போயிட்டு சமையல் தான் செய்ய போகிறோம். சமையலுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துன்னு வந்துட்டோம் பாருங்கள்.
வேலைக்கு மிளகா தூள் எல்லாத்தையும் வீட்டில இருந்து எடுத்துன்னு வந்துட்டேன். இது அப்படியே நம்ம ஃபாரஸ்ட்லயே வருது, ஃபாரஸ்ட் குக்கிங் மாதிரி ஒன்று பண்ண போறோம். வாங்க போயிட்டு நம்ம அதை போய் பண்ணலாம். Much later. நண்பா, ரெண்டு மீனோட போலான்னு பார்த்தோம், பட் நம்மளுக்கு ஆசை தான் அடங்கவே மாட்டேங்குது. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. டைம் இன்னும் இருக்கிறதால நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. அங்கே பாருங்களேன், தாமரை அவ்வளோ தாமரை இருக்குல்ல, தாமரை தானே இது. அங்கே பாருங்க, அவ்வளோ தாமரை இருக்குது. இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது, அதனால் இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன மீன் தான் இருக்குது, மற்றபடி பெரிய மீன் எதுவுமே இல்லையே. அந்த பக்கம் பாருங்கள், தண்ணி நல்லா கலகிருச்சு, அதனால தான் இப்போ இங்கே கிளியரான இதில் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் தண்ணி ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. அதை வருதுன்னு பார்ப்போம். ஒரு ஜிலேபி மீன் வந்துட்டு போச்சுப்பா. இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்கி போகுமா. அப்பா, ஒரு ஜிலேபி மீனை குத்தியே சாவடிச்சுதான். இப்ப பாருங்களா, நான் குத்தலை குத்துல ஜிலேபி மீனோட குடலே வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா குத்திட்டோம்பா. அம்புட்டு வெறி மாப்பிள்ளைகள்னு சொல்லுவானுங்கல்ல, அந்த மாதிரி நம்ம குத்திட்டா ஜிலேபி மீனுக்கு சுத்தமாக உயிரே இல்லை. பாருங்க, ஓட்டையே வந்துடுச்சு. அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக குத்திட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மீனை பிடிச்சதோட நம்ம டைரெக்டாக சமைக்கிறதுக்கு போயிடலாம். இதுக்கப்புறம் எனக்கு மீன் பிடிக்கிற ஆசையும் இல்லை, இதுக்கப்புறம் பிடிக்கூடாதுன்னு தோணிடுச்சு. அதனால் இந்த மீனை பிடிச்சதோட நம்ம டைரெக்டாக சமைக்கிறதுக்கு போயிடலாம். Many months later. நண்பா, நம்ம ஜிலேபி மீனை சூப்பரா உஷ்டேல புடிச்சிட்டு வந்துட்டோம். இப்ப சமைக்க போறோம். சமைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் மீனை நல்லா மஞ்சள் தூளால கழுவிட்டு வந்துருவோம். மீனை நல்லா கழுவியாச்சு. அடுத்தது மீனுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிட்டு வந்துருவோம். தடவுனதுக்கு அப்புறம் நம்ம மீனை நல்லா வாழை இலையில மடக்கி வச்சுட்டு வந்துருவோம். நம்ம எல்லாத்தையும் சூப்பரா பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் நெருப்பு மட்டும் பத்த வச்சா நம்மளுக்கு சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடும். ஓகே, வாங்க நம்ம போயிட்டு நெருப்பு பத்த வைப்போம். Few minutes later. மீனை என தள்ளி விட்டுப்பா. அந்த கங்கிலே உண்டா இது? நண்பா, நாங்கள் மீன் செஞ்சதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சொதப்பிட்டோம்ல, ஹைட்டு வந்து ரொம்ப அதிகமாக வைக்காம கிட்டே வச்சதால வாழை இலையும் எரிஞ்சிருச்சு. வாழை இலை எரிஞ்சா பரவாயில்ல, மீனும் எரிஞ்சு. இதை பாருங்க, பாதி பாதி மீனாக வேற இருந்தது. ஒரு மீன் வந்து நல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதனால அந்த மீனை வந்து நாங்கள் எடுக்கவே இல்லை. இதுதான் வெந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதால அப்படி ஆயிடுச்சு நண்பா. அடுத்த டைம் நாங்கள் நல்லா ப்ராப்பராக பண்ணுறோம். வருது எனக்கு அந்த சார்கோலோட ஃபீல் எனக்கு தெரியுதுப்பா. நல்லா வெந்திருக்குது நண்பா, நல்லா வெந்திருக்கு. நல்லா தான் வேக விட்டோமே நண்பா, நல்லாவே வெந்திருக்கு. அந்த அடுப்பு கறி வாசனை தான் வந்துட்டே இருக்கு. ஐய, அதான்டா டேஸ்ட்டு, அதான் பார்பிக்யூ டேஸ்ட்டு. நல்லா தான் பாருக்கு ஜிலேபி மீன். நான் இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ஜிலேபி மீன்.
நீடா நானா இது ஹடே எப்படி இருக்கு நம்மளோட டேஸ்ட் குட்டியா இது குட்டி தான் இருந்தாலும் நம்ம கடையில வாங்கி சாப்பிட்றத விட நம்ம பிடிச்சி சாப்பிடும் போது அதோட ஃபீல் இருக்கு வேற லெவல்ல இருக்குப்பா கொலை பண்றது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொலை பண்ணி சாப்பிட்றது One eternity later. எனக்கும் போதும்பா எல்லாருக்கும் போதும் என்னடா ஹாப்பியா ஆனா கொஞ்சம் இருக்கு இவ்வளோத்தர இருக்கு நல்லா வெந்து எல்லாம் முள்ளே தனித்தனியா வந்து அந்த அளவுக்கு நல்லா சூட்டோட சூட்டா வெந்துருக்கு தண்ணி தாக்க வேணா எடுக்குது தண்ணி வேற நாங்கள் எடுத்துன்னு வரலையா எடுத்துட்டு வந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு அதனால வீட்டுக்கு வேற அவசரமா போயிட்டு நாங்க தண்ணி வேற குடிக்கணும் அதையும் வீடியோல கண்டினியூ பண்ணி அது வீடியோ கண்டினியூ பண்ண மாட்டோம் இதோட அதனால வீடியோ ஸ்டாப் பண்ணிப்போம் முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவனோட சேனலுக்கு பண்ணிருக்கேன் எப்பவுமே டெக் நியூஸ் தான் சொல்லுவான் என் சேனல் சொல்லியிருக்கேன் அதே பெருமையா இருக்கு அவனும் ஏதோ ஒரு சேனல் வச்சிருக்கான் சரி இதோட வீடியோ முடிச்சுப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்றீங்க மீண்டும் ஒரு வித்தியாசமான விளாக் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்